ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் அக்வாரியம் பிளான்ட்ஸ் பற்றி உங்கள்கிட்ட பேசலான்னு இருக்கேன். கைஸ், அக்வாரியம் பிளான்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைப்ஸ் வந்து இருக்குது. அண்ட் அதில் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஹார்டான பிளான்ஸ் சாஃப்டான பிளான்ட்ஸ்ன்னு சொல்லி நம்ம டூ டைப்ஸாக வந்து பிரிச்சுக்கலாம். இந்த ஹார்டான பிளான்ஸ் அப்படின்றத பார்த்திங்கன்னா இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த மாதிரி பிளான்ஸஸ் தான். அண்ட் ஹார்டான பிளான்ஸ் வந்து ஈஸியாக க்ரோ ஆகும், தென் அதுங்களுக்கு சாயில் நீடடு இல்லை. அதே டைமில் பார்த்திங்கன்னா அதுங்களுக்கு ப்ராப்பரான வந்து பிளான்டட் லைட்டும் நீடட் இல்லை. அண்ட் இந்த மாதிரி பிளான்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஹார்டஸ்ட் பிளான்ட்னு சொல்லுவோம். அண்ட் இதுங்க வந்து ஈஸியாக க்ரோவும் ஆகும். அந்த மாதிரி பிளான்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த பிளான்ஸோட நேம்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா யூஸ்வலாக வந்து இது அனுபியாஸ் பிளான்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் வந்து இருக்குது. அண்ட் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ஒரு 4-5 கைண்ட்ஸ் ஆஃப் பிளான்ஸ் மட்டும் உங்களுக்கு காட்டலான்னு இருக்கேன். அண்ட் இப்போ என்னோடய கையில் பார்த்துட்டு இருக்கிற இந்த பிளான்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து கிராஸ் லீஸ்னு சொல்லுவோம். அனுபியாஸ்லேயே கொஞ்சம் பெரிய லீவ்ஸாக இருக்கும், அதே டைமில் வந்து கொஞ்சம் ஹைட்டாக வளர்கிற பிளான்ஸ். அண்டு இப்போது என்னோடய கையில் நான் எடுத்த பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிளாபரான்னு சொல்லுவாங்க. அனுபியாஸ்லேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக வளரக்கூடிய ஒரு பிளான்ஸு. ஸோ நீங்கள் வந்து ஒரு ராக் செட்டப்பு இல்லை வந்து ஒரு வுட்டு செட்டப் வந்து ஒரு பிளான்டட் அக்வாரியம் பண்ண போகிறீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் வந்து வுட்லேயோ ராக்லேயோ வந்து இதை வந்து நம்ம கட்டி வச்சோ இல்லை வந்து இதுக்காக தனியாக க்ளூஸ் வருது அந்த மாதிரி க்ளூவில் ஒட்டி வச்சோ வந்து இந்த பிளான்ஸை வந்து ஈஸியாக க்ரோ பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி அக்வாரியம் பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் வீக்லி ஒன்ஸ் வந்து வாட்டர் சேஞ்ச் வந்து கண்டிப்பாக பண்ணணும். அதே மாதிரி வாட்டர் சேஞ்ச் பண்ணால் மட்டும் பத்தாது. அண்ட் அதே டைமுக்கு வந்து லைட்டிங்ஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்றத செக் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் இப்போ பார்க்குற இந்த பிளான்ட் பார்த்திங்க அப்படின்னா பட்டர்ஃப்ளைன்னு சொல்லுவாங்க, அனுபியாஸ் பட்டர்ஃப்ளை. இதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ரொம்பவும் வந்து ஹைட்டாக வராமல் ஓரளவுக்கு கீழே படர்ந்து வளரக்கூடிய ஒரு பிளான்ட் இது. அண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெம் வந்து நல்லா திக்காக இருக்கும், லீஃப் பார்த்திங்கன்னா நல்லா வந்து டார்க் க்ரீனில் இருக்கும், பார்க்கவே சூப்பராக இருக்கும். அண்ட் அடுத்ததாக பார்க்க போகிற பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா அனுபியாஸ் கஞ்சன்சீஸ்னு சொல்லுவோம். இது வந்து பார்க்கவும் நல்ல ஒரு கொஞ்சம் லீஃப் வந்து கொஞ்சம் நேரோவாக இருக்கும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய லீஃபாக வரும். இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஹார்டியான ஒரு லீஃப் தான். அண்ட் அனுபியாஸ் பார்த்திங்க அப்படின்னா லோ லைட்லேயே வந்து ஈஸியாக க்ரோ பண்ணலாம். அண்ட் இப்போ பார்த்துருக்குற இந்த அனுபியாஸ் பிளான்ட்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா நம்ம பிளான்டட் லைட் வைக்கணும் அப்படின்னு கிடையாது. ஸோ நார்மலாக நம்ம அக்வாரியமில் இருக்கக்கூடிய லைட்ஸ்லேயே கூட வந்து இதுங்களை வந்து ஈஸியாக நம்மளால் வளர்க்க முடியும். அண்ட் இப்போது அடுத்ததாக பார்க்கக்கூடிய இந்த பிளான்ட்டை பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து வந்து பெட்டிட்னு சொல்லுவாங்க. அனுபியாஸில் பார்த்திங்கன்னா நானா பெட்டிட் இந்த மாதிரியான சின்ன பிளான்ட்ஸும் இருக்கும். அண்ட் இது சின்ன பிளான்ட்டுன்றது நமக்கு கடைக்கு வரும்போது கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அண்ட் யூஸ்வலாக வந்து இது ஓரளவுக்கு பெருசாக வளரும், ரொம்ப பெருசாக கிடையாது. நம்மளோட டேங்க்குக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 ஃபீட் டேங்க்குன்னு வச்சுங்களேன், அதுக்கேற்ற மாதிரி வந்து சூப்பராக வந்து இந்த லீவ்ஸ்லாம் வளரும். அண்ட் அனுபியாஸ் பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ நான் வந்து ஒரு பிகினராக இருக்கேன், இப்போ தான் வந்து நான் பிளான்டட் அக்வாரியமே சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி அனுபியாஸ் பிளான்ஸை வந்து சூஸ் பண்ணி வளங்க. ஸோ இதோட ரிசல்ட்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் நம்ம இதுக்கு சாயில் இல்லாமல் வெறும் நம்ம ராக் இல்லை வுட்டு செட்டப்லேயே வந்து சூப்பராக இந்த பிளான்ஸை வந்து க்ரூ பண்ண முடியும். ஸோ இதை நான் என்ன சொல்கிறேன்னா பிகினர்ஸாக நீங்கள் இருக்கீங்க, இப்போ தான் வந்து பிளான்ஸ் வந்து வளர்க்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பிளான்ஸ் வந்து சூஸ் பண்ணி வளங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நேரடியில் உங்களை பார்க்குறேன். பாய்.